ಶ್ರೀ ಮಾಧವಾನ್ವಯ ಸುಧಾಂಬರಿ ಪೂರ್ಣಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಗುರುವರ್ಯ ಕೃಪಾರ್ಥ ಚಕ್ರಂ ಶ್ರೀನವ್ಯರಂಗಯತಿ ವರ್ಯ ಕೃತಾತ್ಮರಕ್ಷಂ ವಂದೇ ಸದಾವರದ ಲಕ್ಷ್ಮಣ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಭಾರದ್ವಾಜಂ ಶಟಾರಿಂ ಶುಭಗುಣಾನ್ ಪಂಡಿತೇಂದ್ರಂ ಭಜೇಹಂ ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣ ಶ್ರೀ ಸಂಸ್ಕಾರ ಮಾಧ್ಯ ದೈತಾಂಗೀರರುದ್ಧಿ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಣಾಲಬ್ಧವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಶ್ರೀವಾಸಯೋಗೀಶ್ವರಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಶ್ರೀರಂಗನಾಥಾಶ್ರಯಮುನಿಕೃತಯಾಪ್ರಾಪ್ತಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಸಂಶಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಯ ಕೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಃ ಪ್ರತಿಭೂನಾಪಿ ಮಾಪತಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ಸೂಕ್ತಿಃ ಸ್ವಾದೀನ ಪದಿಕಾಂ ಶ್ರುತಿಂ ಅಸ್ಮದ್ ಗುರು ಪರಂಪರಾಯೈ ನಮಃ. ನಮಃ ಸದಸ್ಯ ಸ್ವಾದಿಗಳಿಂದ ಮಹಿಮೆಯನ್ನು ತಲೆಕುಲ ಇಟ್ಟು ಅವತಾರಿಕ ರೂಪಮ அதாவது முன்னுரையாக சிலவற்றை எழுதிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆதிவாசகிற கிரந்தத்துல நம் சுவாமி தேசிகன் 32 பந்ததிகளை வைத்திருக்கிறார். உபனிஷத்துகளிலும் மோட்ச சாதனமாக 32 வித்தைகள் பேசப்படுகின்றன. அதில் 31 வித்தையாக பக்தி யோகமும் 32 வித்தையாக பிரபத்தியும் பேசப்படுகிறது. இந்த காரணத்தினாலே தான் நம் சுவாமி தேசிகன் இந்த பாதுகாசக சுகத்தை இயற்றும் பொழுது அதில் 32 பத்ததிகளை அமைத்தாரோ என்று நாமெல்லாம் வியக்கும்படியாக அமைந்திருக்கிறது இந்த பாதுகாசகம் என்ற மூல. அதுக்கு மேல நம்மாழ்வார் அருளி செய்ததான திருவாயூரில் 1102 பாசுரங்கள் 10 பத்துக்களை கொண்டது. அந்த கேசவன் தமிழ்ல மட்டும் இது 12 எந்தருமான்களை பற்றி சொல்றதுனால 2 அதிகமாயிருக்கு. ஒவ்வொரு 10க்கும் பல ஸ்ருதி 1. அப்போ 1100+2 1102. இப்படி திருவாய் மொழி 10 பத்துகளாக பொருத்தப்பட்டிருக்கு. பகவான் தன் திருவாக்கினாலேயே அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதையானது 18 அத்தியாயங்களை கொண்டது. வியாசர் உபனிஷத்தின் சாரமாக அருளி செய்த பிரம்மசூத்திர பாஷ்யங்கள் 4 அத்தியாயங்களை கொண்டது. அப்போ திருவாய்மொழியினுடைய 10 பத்துகளும் கீதையினுடைய 18 அத்தியாயங்களும் பிரம்மசூத்திர பாஷ்யத்தினுடைய 4 அத்தியாயங்களும் சேர்த்தால் 32. திருவாய் மொழியின் சாரத்தையும் பகவத்கீதையின் சாரத்தையும் உபனிஷத்தினுடைய சிரசாக இருக்கிற பிரம்மசூத்திரத்தினுடைய 4 அத்தியாயங்களையும் தன்னகத்தே ஒதிந்திருந்து அதனுடைய அர்த்தங்களை நமக்கு விளக்கும் வகையிலே அமைந்திருக்கிறது இந்த பாதுகாசரஸ்ரம் என்று சொன்னால் அதில் கீழ்ச்சிக்கும் இல்லை. நம்ம சித்தாந்தத்துல தெளிவா 32 தத்துவங்கள்னு சொல்லியிருக்கா. தத்துவங்கள் 26 தானே, அச்சேதன தத்துவங்கள் 24, சேதன தத்துவங்கள் 21, 25,
பரபிரம்மமான எம்பெருமான் பரதத்துவம் அது இருபத்தாறு. இருபத்தாறு தானே இருக்கு, முப்பத்தி ரெண்டு சொல்றேன். இதுல பஞ்சபூதங்கள் அஞ்சு, பஞ்ச தன்மாத்திரைகள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஏகாதசி இந்திரியமான அந்த பதினோராவது இந்திரியமான மனசு, அதுக்கப்புறம் இதெல்லாம் எதிலிருந்து வருது, அகங்காரத்திலிருந்து வருது. அந்த அகங்காரமானது சாத்வீக அகங்காரம்னோ ராஜச அகங்காரம்னோ, அதுக்கப்புறம் தாமச அகங்காரம்னு மூணு வகையா பிரிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே மகத்து, அப்புறம் பிரகிருதி, அதுக்கப்புறம் அச்சேதன தத்துவங்களான காலம், சுத்த சந்திரம், தர்மபூத ஞானம், பிரதானம் மூணு, அதுக்கப்புறம் ஜீவாத்ம தத்துவம், அதுக்கப்புறம் எம்பிராட்டி, அதுக்கப்புறம் எம்பெருமான், எல்லாத்தையும் சேர்த்தா முப்பத்தி இரண்டு. அதனால இந்த முப்பத்தி இரண்டு தத்துவங்களை நம் சித்தாந்தத்திலே நம் பெரியவர்கள் பல வாயிலாக முனிவர் சுவாமி தேசிகன் இந்த முப்பத்தி இரண்டு தத்துவங்களையும் நமக்கு காட்டுவதற்காக முப்பத்தி இரண்டு பத்ததிகள் அமைத்தாரோ என்றதான ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ள போறோம். சித்தாந்தத்திலே ஆச்சாரியர்களாலே பண்ணப்படுகின்ற நூல் அதை வாசிப்பதனுக்கு தத்துவஞானத்தை அளிக்க வேண்டும். அப்படி அந்த தத்துவஞானத்தை அளிக்கவில்லை என்றால் அது ஆத்ம நூல் அல்ல. இங்கேயும் இந்த தத்துவஞானத்தை நமக்கு கொடுப்பதனாலே இந்த பாதுகா சகஸ்ரம் என்ற நூலானது மிக உன்னதமான நூலாக இன்று வரையில் அனைவராலும் கருதப்படுகிறது. அச்சேதன தத்துவங்கள் இருபத்தி நாலு, ஜீவாத்ம தத்துவம் ஒன்று முப்பது இருபத்தஞ்சு, அதுக்கப்புறம் பரதத்துவமானது ஐந்து நிலைகளிலே இருக்கிறது. பரம், யூகம், விபவம், அந்தரியாமி, அச்சையும் என்பதாக. அப்போ இந்த ஜீவாத்மத்துவத்தோடு சேர்ந்த அச்சேதன தத்துவமான இருபத்தைந்து, அதுக்கப்புறம் இந்த அங்கேயும் கூட்டினா முப்பது வருது. அப்புறம் பயமந்திரத்தினுடைய பூர்வகண்டம் உத்தரகண்டம்னு ரெண்டு வாக்கியம், அந்த ரெண்டு வாக்கியத்தையும் சேர்த்தா முப்பத்தி ரெண்டு வருது. அப்படின்னா என்னது, இந்த இருபத்தி நான்கு அச்சேதன தத்துவங்களை சரீரமாக கொண்ட இருபத்தி ஐந்தாவது தத்துவமான ஜீவாத்மா அந்த எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளையும் தான் நன்கு தன் கண்ணார கண்டு அனுபவிக்க இந்த சரணாகதி என்பதான ஒரு மகத்தான உபாயம். அது பயமந்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றது, அதுக்கு பேரே சரணாகதி மந்திரம். அதனாலே இந்த ரெண்டாலே தான் அது சாத்தியம் அப்படிங்கிறதுனால இருபத்தி நாலு பிளஸ் ஒன்று பிளஸ் அஞ்சு பிளஸ் ரெண்டு பயம், அப்போ முப்பத்தி ரெண்டுன்னு ஆறு. அப்போ இதை கருத்தில் கொண்டுதான் நம் சுவாமி தேசிகன் முப்பத்தி ரெண்டு பத்ததிகளை அந்த பாதுகா சகஸ்ரம் கிரதான ஸ்தோத்திர கிரந்தத்திலே வைத்தாரோ என்று நாம் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அமைந்திருப்பது இதனுடைய மற்றொரு அழகு. வராக புராணத்தில் நாம விளக்க வேண்டியதான குற்றங்கள் அல்லது அபச்சாரங்கள்னு சொல்றாலே அதை முப்பத்தி ரெண்டுன்னு கட்டியிருந்தது இருக்கு. அந்த நாம் விளக்க வேண்டிய அபச்சாரங்கள் முப்பத்தி ரெண்டு என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த முப்பத்தி இரண்டு பத்ததிகளை பாதுவாசகத்தில் நம் சுவாமி தேசிகன் அமைத்தாரோ என்று எண்ண வேண்டிய ஒரு அற்புதமான நிலையும் நமக்கு அது காட்டுகிறது.
செய்ய தெரியல. இந்த 32 பகுதியும் 32 பிரமேயங்களிலே சொல்லப்பட்டதாக கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த பாதுகா சதஸ்திலே 32 பிரமேயங்கள் காட்டப்படுகின்றது அப்படின்னு தெரியுது. இது எல்லாவற்றை காட்டிலும் மிக உயர்ந்ததான இந்த 32 ஏன் இருக்கார் என்பதை காட்டிலும் இந்த பாதுகா சதஸ்திரம் அதை பாராயணம் செய்பவனுக்கு அதன் அர்த்தங்களை கேட்பதற்கு என்னென்ன நன்மைகளை செய்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். இப்போ பெரியாழ்வார் ஆசைவாய் கஞ்சத்திலே இருந்தாரு, அந்த மாதிரி நமக்கு அந்த பிராணம் போற சமயம் நமக்கு நினைவிருக்காது, கட்ட மாதிரி எழுதி கிடப்போம். அதுதான் வராக சரம ஸ்லோகம் சொல்றது காஷ்ட பாஷாண செல்வி. இந்த பாதிகளுக்கு ஸ்மரணையற்று கிடக்கிறதான சாக கிடப்பவனான ஜீவாத்மாவை பெருமாளிடம் சேர்ப்பிக்கிறது. அதனால இது நமக்கு அப்ப அந்திம ஸ்மிருத்தியும் ஏற்படாது, பெருமாளையும் நினைக்க மாட்டோம், கட்ட மாதிரி விழுந்து கிடப்போம். அப்போ இந்த பாதுக ஒட்டமா ஓடி வந்து நம்ம எந்தெருமான் திருவடியிலே சேர்க்கிறது. நன்னா இருக்கும் போதே நமக்கு நன்னா மனசு வேலை பண்ணி வாயால சொற்களை சொல்ல முடியாத ஸ்திதி இருக்கும்போது மத்தகத்தடை கை தூக்கி நாராயணான்னு சொன்னோம்னா சிவஷ்டாட்சரத்தை சொன்னோம்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு அழியா சாதிச்ச ரீதியில அங்கே நமக்கு என்ன வரும், இந்த பாதிக பெருமாள வேக வேகமா அழிச்சு வந்து அவன் திருவடிய நமக்கு சிறச்சிலே இருக்கும். இப்போ மத்த எல்லாத்த காட்டிலும் இப்போ நம்ம பரமேசாந்திகளாக அந்த நித்திய கர்மானுஷ்டானத்தை இடையில அனுஷ்டித்த நம் பெரியவர்கள் இருக்காரு. அவள்லாம் இப்போ திருக்கோவில்களில் எம்பெருமானை சேமிக்க போறான்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவா, அது இந்த கொழா தீர்த்தமோ என்ன அவன் ஆச்சாரமா இருக்கானோ இல்லையோ அதனால இந்த தீர்த்தத்தை பெருமாள் தீர்த்தத்தை சுவீகரிச்சுக்க மாட்டான். அப்படியே சுவீகரிச்சிருந்தாலும் அதை அப்படியே உத்திரியத்தில் வாங்கி சிறசில சேர்த்து விடுவாரே தவிர அதை பருக மாட்டா, சாப்பிட மாட்டான். இது தீர்த்தத்துக்கே அப்படின்னா பிரசாதாதிகள் அவங்க ஏதோ புளியோரையோ பொங்கலோ எத்தியோ பண்ணிருக்காருன்னா அதை உத்தியோக பார்க்க மாட்டான். ஆனா ரொம்ப மதியமா தலையை புரிஞ்சு இந்த ஷடகோபம்ன்றதான ஷடாரியம் மட்டும் வருவிப்பார். அதனால அந்த பக்தனையும் பெருமாளையும் ஒன்று சேர்க்கிறது எதுன்னா இந்த பாதுகை தான். இந்த பாதுகை எப்படி சேர்க்கிறது அப்படின்னா, இது பகவான் எப்படி நினைக்கலாம், பாதுகை எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். இப்போ பகவான் ஒரு வழியில போறான்னா அந்த வழியில தான் பாதுகையும் போகும் இல்லையா. அப்போ பகவானுடைய நடப்பானது பாதுகை வழியிலே இருக்கு. பாதுகள் நடப்பு பகவான் வழியிலே இருக்குன்னா பகவான் திருவுள்ளத்திலே என்ன இருக்கிறதோ அதை நன்கு தெரிந்து கொண்டு அந்த பாதிகள் அந்த பகவானின் எண்ணப்படி நடக்கிறது. அதனால பாதிகளின் நடப்பு பகவான் வழியிலே, பகவானுடைய நடப்பு பாதுகையின் வழியிலே. இப்போ இந்த பாதிகளை காட்டிலும் மிகச்சிறந்த பாகவதோத்தனம், மிகச்சிறந்த ஒரு ஞானி லோகத்தில் யாராவது உண்டு, நிச்சயமா கிடையாது. என்ன கணகாலம் எம்பெருமானுடைய திருவெளி பெண் கரியம் கிடைக்காதான்னு ஆசைப்பட்டு அலமுறை இருப்பதற்கு
சதா சர்வகாலமும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேர்ந்திருக்கிற பாதுக எவ்வளவு ஒரு மகத்தான கைங்கரியத்தை எம்பெருமானுக்கு பண்ணியிருக்கிறது. அதனாலே பகவான் இப்படி தன்னலம் கருதாது தன்னை தன் திருவடியை எப்பொழுதும் ரட்சிக்க வேணும்னு அந்த பாதுகள் நினைச்சு கொண்டிருக்கே அதை மகிழ்விக்க வேணும்னு நினைச்சு பாதுகை நீ என்ன வழியில போறியோ அந்த வழியில நான் வரேன்னு அந்த பாதுகள் போற வழியிலேயே பெருமாளும் போறானா. இந்த பாதுகள் என்ன பண்றதுன்னா பகவானை மகிழ்விப்படுவதற்காக அவனை ஆத்மீக மேமதம்னு சொன்னானோ அந்த மாதிரி அவனுக்கு மிக பிரியர்களான அந்த பாகவதோத்தமாள்கிட்ட அவனை கொண்டு போய் சேர்க்கிறதான் இந்த பாதுகள். அதனால பாதுகளில் பகவானை மகிழ்விக்க அவனை பாகவதரிடம் கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ உலகத்துக்கெல்லாம் ரக்ஷகன் பகவான், அவன்தான் மிகச்சிறந்த காப்பாளன். இந்த பாதுகையோ அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறந்த ரக்ஷகனான காப்பாளனான எம்பெருமானுக்கு சொந்தனாக இருக்கு. அந்த இப்போ தொண்டு செய்தவனை தனக்கு ஆத்மாவாகத்தானே எம்பெருமான் கருதுகிறான். அதனாலே இந்த பாதுகைகளானது பகவானுக்கே ஆத்மாவாகிறது என்று சொன்னால் அதில் கிஞ்சித்தும் உண்மை இல்லாமல் இல்லை. அவ்வளவு சத்தியம். இப்போ இந்த பாதுகைகள் ரெண்டு விதமான மகத்தானதும் ஆச்சரியமானதுமான செயல்களை செய்கிறது. எம்பெருமானோ சர்வரட்சகன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை தாங்குகிறது. அதாவது சர்வரட்சகனான எம்பெருமானையே ரட்சிக்கிறது. அப்போ சர்வரட்சகனான பகவானை ரட்சிப்பதாலே அந்த பாதுகளிலே ஏற்றம் பெறுகிறது. பகவத் பாதார விந்தங்களை பக்தர்களின் சிரசிலே சேர்ப்பித்து பக்தனை பெருமானின் திருவடித்தாமரைகளில் ஒரு மகத்தான சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த பாதுகை. அதனால இப்போ பகவான் யாரை கண்டால் மகிழ்வானோ யாரிடத்திலே அதிகம் பிரீத்தியை வைத்திருக்கிறானோ அவனிடத்திலே அவன் சிரசிலே எம்பெருமான் திருவடியை கொண்டு போய் சேர்ப்பதனாலே பாதுகை ஒரு விவரிப்பதற்கு மிக அரிதான ஒரு கைங்கரியத்தை எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறது. வால்மீகி பகவான் ராமராஜ்யத்தை ரொம்ப வசதியா சொன்னார். ஆனா சுவாமி தேசியனுடைய அபிப்பிராயம் என்னன்னா ராமராஜ்யத்தை காட்டிலும் பாதுகா ராஜ்யம்தான் மிகச் சிறந்தது, மிக சிரேஷ்டமானது அப்படிங்கிறது. அங்கே சுவாமி ஈஸ்வரிய அபிப்பிராயமாக இந்த பாதுகா சாஸ்திரம் முழுமையிலே நாம் காண்கிறோம். அதுக்கு மேலாக இந்த பாதுகைகள்ல இந்த பாதுகா சாஸ்திரம்ன்றதான இதுல எல்லா பகுதியிலையும் முதல் ஸ்லோகம் அனுஷ்டு சந்தஸ்லேயும் அது 32 அக்ஷரங்கள் கொண்டது ஒரு அனுஷ்டு சந்தஸ். அதுல ஒரு பாதத்துக்கு 8 அப்போ 4 × 8 32 அக்ஷரங்கள் வரும். அதனால இந்த பாதுகா சாஸ்திரம் முழுமையிலே 32 பகுதியிலே இந்த 32 அக்ஷரங்கள் கொண்டதான ஒரு அனுஷ்டு ஸ்லோகமாகவே நம் சுவாமி தேசியம் இந்த பாதுகா சாஸ்திரம் முழுமையிலே பண்ணியிருக்கார். அப்படின்னா 32 அக்ஷரங்கள் கொண்டதான அனுஷ்டு ஸ்லோகத்தை ஒவ்வொரு பத்யத்திலும் முதல் ஸ்லோகமாக வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு பத்யத்திலையும் கடைசி ஸ்லோகத்துல ஆரியாவிருத்தமா பண்ணியிருக்கார். அதுல இந்த சமமா இருக்காது பாதங்கள். அதுல இந்த ஆரியாவிற்கு அனுஷ்டுக்கும் இடைப்பட்டதான ஒவ்வொரு
பத்ரதீலேயும் ஸ்லோகங்கள் பலவித விருத்தங்களிலே நம் சுவாமி தேசியினால் பண்ணப்பட்டிருக்கின்றன. இதுல அந்த பாதுவாசம் அவர் கொண்டு போற அழகிற்கு முதல்ல பிரஸ்தாபம் இருந்தது. அது பிரஸ்தாபம்னா என்ன? அறிமுகம், ஒரு பேசி சொல்றாளே அப்படிப்பட்ட முன்னுரை. அது ஒரு கிரந்தம் எப்படி தொடங்க வேண்டும் என்பதை காட்டுவதானது. ரெண்டாவது சமாத்தியா, இந்த பாதுகைங்கிறது என்ன அப்படின்னும், அது நம்மாழ்வாரைத்தான் சொல்லுகிறது என்றும், அப்படி அந்த பாதுகையான சடகோபம் ஷகாரின்னு ஏன் வேறு என்பது அப்படின்னு பெயர் காரணத்தையும் சமாத்தியா வந்ததிலே சொல்றார். அதுக்கு மேல மூணாவதா இந்த பாதுகையினுடைய பெருமையை வால்மீகி ராமாயணத்தை அடியுற்றி அதை எவ்வளவு சாஸ்திரியம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். அதற்கு மேலிருக்கிற அந்த 29 பத்ததிகளிலே அந்த பாதிகையுடைய ஏற்றத்தை ரொம்ப அத்தி அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் விசாரிக்கிறார். இது இந்த பாதுவாசனத்தினுடைய அழகு நாம் அனுபவிக்க அனுபவிக்க அதனுடைய சுவை இரட்டாத ஒன்று. பெரியவா வேடிக்கையா சொல்லுவா, ஒரு ஷான் கட்டையில 1000 தொடைய போட்டு காட்டியிருக்காயா இதை தூக்கிட்டுள்ளன்னு. அதனால இந்த முன்னையும் சொன்ன மாதிரி கிரந்த லட்சணம் இருக்கு, அது பக்தி லட்சணம், விஷய லட்சணம், பிரபந்த லட்சணம், மூணு விதமான லட்சணம். அந்த மூணு லட்சணங்களில் எந்த விதமான ஒரு தோஷத்தையும் சொல்ல முடியாதபடி அந்த மூன்று கிரந்த லட்சணங்களும் ஒரு சேர அமையப்பெற்ற கிரந்தம் இந்த பாதுவாசக சம்பிரதான ஸ்தோத்திர கிரந்தம். எடுத்துக்கொண்டதோ ஒரு சின்ன விஷயம், அதுக்கு இவ்வளவு பெருமையை சேர்த்து 1000 ஸ்லோகங்கள் பண்றதுங்கிறது சர்வசாமான்யம் இல்லை. அதுவும் அதை சேவிக்கிறவா அதை ரசமா புரிந்து சேவிக்கணும், அப்படி சொல்றதுங்கிறது அதை விட கஷ்டம். அப்புறம் ரெப்படிஷன் இருக்கக்கூடாது, முன்னால சொன்னதையும் திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. அதனால அதை ஒரு தடம் சொன்னதை இன்னொரு தடம் சொல்லாமல் இந்த 1008 ஸ்லோகங்களும் நம் சுவாமி தேசிகனாலே அருள் செய்யப்பட்டிருப்பது எதை காட்டுறதுன்னா, அது இந்த சுவாமியினுடைய தேசியனுடைய மேதா விலாசத்தை காட்டுறது. அவர் எந்தெருமானிடத்திலே எவ்வளவு அருளை பெற்றவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. இப்போ இதுக்கு என்ன காரணம்? சுவாமி தேசியனுடைய அந்த பிரதிபை தான் காரணம். இப்போ முன்னால என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் தெரிஞ்சு ஞாபகம் வச்சு கொள்ளணும், அதுக்கு சுருக்கின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற உறுதித்தரிக்கிற அறிவு இருக்க அதை மதியின்னு சொல்லுவா. இப்போ தற்கால இப்போ கடந்த காலத்தை நினைவிலே கொள்ளுவது சுருக்கி, எதிர்காலம் என்ன நடக்கும் என்று உறுதி தெரிந்து கொள்வது மதி, இதற்கு இடையிலே நிகழ்காலத்திலே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது புத்தி. அப்போ ஸ்ருதி மதி புத்தின்னு இந்த மூணையும் இந்த பாதுகாசகத்திலே உள்ளடக்கி நமக்கு ஒரு அறிவை புகட்டுகிறார் சுவாமி தேசிகன். அதனாலதான் இந்த பாதுகாசகஸ்ரமானது நல்ல பிரதிபை பெற்றதுன்னு சொல்லுவார். அதாவது பிரதிபான்னு சொல்லுவார். பிரதிபான்னா என்னன்னா, அது இங்கிலீஷ்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்றோமோ அதுதான். இந்த பாதுகாசகஸ்ரங்கிற காரியமும் அத்தி அற்புதம், மகாபாரமானது. இது சிருஷ்டிகள் எல்லாவற்றிலும் மிக உன்னதமான சிருஷ்டின்னு சொன்னா அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வார்த்தைகள் வந்து அந்த இடத்துல எழுந்திருக்கிறதான அழகு,
அந்த சொற்களினுடைய அழகு, அதனுடைய அர்த்தம் தாற்பயம், அதை ரொம்ப ரசகனமா நான் ரசிக்கும்படியாக சுவாமி தேசியன் சொல்லப்பட்டு, அதற்குள்ளே பலவிதமான சம்பிரதாய விஷயங்களை கருத்துக்களாக சொல்லியிருப்பது. இந்த நவரசம்னு சொல்றாரு, ஒன்பது விதமான ரசங்களையும் நமக்கு இந்த பாதுகாசகம் பிரதான கிரந்தம் கொடுக்கிறது. அதுக்கு மேல நம்மாழ்வார் திருவாயிலையே இயற்றினார். அதே போல சுவாமிகளும் எல்லா சீசூக்திகளிலுமே அவர் எப்படி திருவாயுமொழியிலே சரணாகதியை ஒரு மகத்தான தத்துவமாக முடிந்தாரோ அதை அறிவுற்றியே நம் சுவாமி தேசிகனும் அவருடைய பிரௌடமான சமஸ்கிருத கிரந்தங்களாக இருக்கட்டும், இல்லை எளிமையான தமிழிலே சொல்லப்பட்ட பாசுரங்களாக இருக்கட்டும், அல்லது இரண்டுக்கும் இடைப்பட்டதான அந்த தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் கலந்ததான மணிப்பிரவாத கிரந்தங்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே அந்த சரணாகதி தத்துவத்தினுடைய மேன்மையை விளக்குகிறார். முழு கிரந்தத்தில் கூட சரணாகதியை சொல்லாத கிரந்தமே சுவாமி தேசிகளே இல்லை. இப்படி சர்வவித பெருமைகளையும் ரசங்களையும் அதி முக்கியமான கருத்துக்களையும் அதிலும் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டதான சரணாகதியினுடைய ஒரு மகத்துவத்தையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக காணும்படியாக நமக்கு காண கிடைக்கிறது இந்த பாதுகாசகம்ங்கிறதான கிரந்தம். இந்த பாதுகாசகத்தினுடைய பெருமை முன்னதுமே நம்மளால அளவிற்கு சொல்ல முடியாது. அதனால இந்த பாதியினுடைய பெருமையை ஏதோ சொல்ல வந்தேன்னு அடியேனும் சங்கல்பிச்சு சொல்லிவிட்டு அது சிஞ்சித்தும் சாத்தியமில்லை. சாத்தியமில்லாத ஒரு விஷயத்துல ஏண்டா நீ இறங்குறேன்னு கேட்டா அதனுடைய ரசகனத்தினாலேயும் அதனுடைய அந்த மனசுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறதுங்கிறதுனாலேயும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதை அனுபவிக்கிறேங்கிற ஆசை. இப்படி இந்த ஆசைகள் மனுஷனுக்கு ரொம்ப இருக்கு. ஆனா என்ன செய்ய என்ன செய்யலாம்னு போது இப்ப செய்யலாம் பல பேர் பல பேர் சொல்றா, எல்லா சொல்றதையும் கேட்டு அப்படி எல்லாம் பண்ணா கேட்டு போடுவோம். அதனால நம் ஆச்சாரிய சார்பூமரான நம் சுவாமி தேசியன் இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு இந்த டூன்ஸ் அண்ட் டூனாட்ஸ் சொல்லிட்டாரு. அத்தை நாம கடைபிடிச்சாரு போறோம், நம்முடைய வாழ்க்கையில மிக உன்னத நிலையை இவலோகத்திலேயும் அடையலாம். நாம் சரணாகதி இல்லைன்றதுனால பிரபஞ்சான் நமக்கு தேக அவசானத்திலேயும் நித்தியம் நிச்சயம் மோகம், அதிலேயும் எந்த விதமான நமக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. இத ஒரு கவிஞர் இந்த பாதுகாசத்தை பத்தி எண்பதுமா சொல்லும்போது, விதி ஆயிரம் முடி ஏறிய விழி ஆயிரமும் என மூன்றுரை ஆதியன் இறையாய் மறை விடியாய் திருவழியாய் இரமார் உலகு தான் இறை நிலை பேரிய நலனே பெரி ஆயிரமறை நாரிய பெரியார் அருள் பெறுவாம். இப்போ சுவாமி தேசிகனுடையும் மற்ற ஆச்சாரிய புருஷர்களுடையும் கிருபா கட்டாட்சம் நம் மேல் வெல்வதற்கு நாம் என்ன செய்ய வேணும்னா இந்த பாதுகாசகத்தை முழு பத்ததியாவது நித்தியம் பாராயணம் பண்ணணும். அது நமக்கு என்னத்தை கொடுக்கணும்னு கேட்டா, நம்மளாலே பண்ண முடியாததான இந்த நாலு வேத பொருட்களை எல்லாம் நமக்கு உணர்த்திருக்கும் ஒன்று. இப்போ அந்தந்த சாக்கையில இருக்கிற எது சாக்கையில இருக்கிறவா இதுவே பண்ண முடியாது படிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது
நான் வரைகளையும் ஓடுவது என்பது ரொம்ப சிரமசாத்தியம், அது முடியாது. அது என்ன பண்றது அப்படின்னா, பாதுகா சகசிரத்தை நான் சேவிச்சாலே நான்கு வேதங்களையும் நாம் அங்கீகம் பண்ணதான ஒரு பிரயோஜனத்தை அடைவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது அப்புறம் எவனொருவன் இந்த பாதுகா சகசிரத்தை சேவிக்கிறானோ அவனுக்கு எம்பெருமானுடைய ஆயிரம் கண்களும் ஒருமித்து அவனையே பார்க்குமாம். ஏன் இவ்வளவு அத்தியுதமான இந்த பாதுகா சகசிரம் இந்த கிரந்தத்தை சேவிக்கிறானேன்னு எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி சேவிப்பவனும் குளிர பிரசாட்சிக்கிறானா தன்னுடைய ஆயிரம் கண்களாது. அது மட்டுமில்லை, இந்த மறை முடியாய் திருவழியாய். அப்போ இந்த வேதத்தினுடைய முடி என்ன சிலசு, அது வேதத்தை நானா பிரிச்சிருக்கா, சமீத பிராமணம் ஆரண்யகம் அதுக்கப்புறம் உபனிஷத்து. இந்த உபனிஷத்துங்கிறதா எம்பெருமான நிலையில் வழியை சொல்லியிருக்கிறதானது வேதத்தில். அந்த மறைவனுடைய முடி இருக்க சிரசு இருக்க அந்த உபனிஷத்து அதூட்டியா இந்த திருவாய்மொழியில் சொல்லியிருக்கார் நம்மாழ்வார். இந்த தமிழிலே சொல்லப்பட்ட திருவாய்மொழியுடைய அர்த்தங்களையும் சம்ஸ்கிருதத்திலே இருக்கிற அந்த ஒரிஜினல் வேதத்தினுடைய அத்தனை அர்த்தங்களையும் தன்னுள்ளே ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது இந்த பாதுகா சகசிரம் என்பது. அதனாலே அது இப்போ நமக்கெல்லாம் உபய வேதாந்தி வெளியே, அதாவது தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டையும் ரெண்டு கண்ணாக நாம் ஒற்ற வேணும். இப்போ வெறுமை உபய வேதாந்தின்னு பேர் வச்சிருந்தா போருமா? நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் வச்சா தெரியாது, ஏதோ ஒரு மூணு சில பகுதிகள் மட்டும் தெரியும். அதே மாதிரி வேதமும் நான்கு வேதங்களும் பூர்த்தியா தீனம் பண்ணல, ஆனாலும் இந்த நான்கு வேதங்களும் இந்த ஆழ்வார்களுடைய பிரபஞ்சங்களும் நமக்கு ஒரு உள்ளங்கை நெல்லிக்கணி போல கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா பாதுகா சகசிரத்தை செய்திங்கோ, அது தானா உங்களுக்கு பிராப்தமாகும் அப்படிங்கிறதுதான். இது சுவாமி தேசிகன் சில ரகசியத்திலே சாதம் ஆரம்பிக்கும் போதே தெரியாத மலையேதங்கள் வெளியிருந்தோனே என்ற. அப்போ இந்த ஆழ்வார் சீசுகள்ல இந்த நான்கு வேதங்களிலே மிக கஷ்டமான புரிந்து கொள்ள முடியாததான சில விஷயங்களை ரொம்ப தெளிவா எளிய தமிழிலே ஆழ்வார்கள் நமக்கு போதித்து போயிருக்கிறார்கள். அதனால தெரியாத மனநிலங்கள் தெரிகின்றோமேன்னு சுவாமி தேசியம் சேர்ச்ச பிரகாரம் இந்த நாம் இதுவரைக்கும் கற்காத புரிந்து கொள்ளாத பல விஷயங்களை இந்த பாதுகா சகசிரம் சொல்றதுனால இந்த பாதுகா சகசிரங்கிற ஒரு கிரந்தத்தை நாம பாராயணம் பண்றதுனாலேயும் அதனுடைய அர்த்தங்களை இந்த மாதிரி உபன்யாச ரூபத்தில் கேட்பதுனாலேயும் நமக்கு கிடைக்கும் பேரு சொல்லப்படணும். ஏன்னா இந்த நான்கு வேதங்களை பாராயணம் பண்ணினால் என்ன பிரயோஜனமோ, இந்த ஆழ்வாருடைய சீசுத்திகளிலே நாம் ஆழங்கால் பட்டு அவைகளை முழுமையாக அதிகரித்தால் என்ன பிரயோஜனமோ அத்தனை பிரயோஜனமோ இந்த நூறு பாதுகா சகசிரங்கிற நூலை நாம சேவிச்சாலே, நாம அதனுடைய அர்த்தங்களை கேட்டாலே நமக்கு கிடைக்குமா? இதை காட்டில் வேற என்ன வேணும் நமக்கு? இரவன் ஒரு பொருளில் வரும் இரவில் உன் மறையில் பரவன்கள வருதன் அடி பருவன் மொழி
இருவையகவளவென்னொரு களவந்தது இறைவன் சரணன் அரை மறைமான் இறை இறைதான் இறை வழிவா. இந்த பாதுவாசத்தை போற்றி இந்த வாசகம் இருக்க கவிதை ரொம்ப அதி அற்புதம். இப்போ மறை என்பதான இந்த வேதமானது அதை பொருள மறைச்சு சொல்லும், அதனாலதான் அதுக்கு மறையன்னே தேரும். அது அவ்வளவு ஈஸியா மேலோட பார்த்தா ஒண்ணு இருக்கும், அதுக்கு சுவாபதேசம் வேறையாது. அதனால அப்படி மறைத்து சொல்லுவதனாலே அது மறை. ஆனா இந்த பாதுகாசம் இருக்கு, அது பட்ட வர்த்தனமா அந்த அர்த்தத்தை தன் ஸ்லோகங்களினாலே நமக்கு பார்த்து அது இருட்டிலே ஒரு சூரிய பிரகாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இருட்டிலே ஒரு வெளிச்சத்தை நமக்கு காட்டுவதாக அமைகிறது இந்த பாதுகாசிரமான அந்த கிரந்தம். அது மட்டுமல்ல, அது தன்னொழிய அது ரொம்ப நிலவை போல் குளிர்ச்சியான ஒளி, ஆனால் சூரியனுடைய பிரகாசத்தை தன்னகத்தில் கொண்டது இந்த பாதுகாசம். இது சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, இகலோக வாழ்க்கையிலேயும் நாம் அனைத்து சௌகரியங்களையும் பெறுவோம், பரலோக வாழ்க்கையிலேயும் நாம் எந்தருமான் இத்தகத்தையும் சிறமேற்கொண்டு அவனுக்கு மகத்தான கைத்தரியங்களையும் பண்ணுவோம் என்பது மிகவும் தெரியும். அதனாலே இகலோக வாழ்வு பரலோக வாழ்வும் நமக்கு ஒரு நல்ல நெறியோட அமையும் என்றால் இந்த பாதுகாசகத்தினுடைய பெருமைதான் இல்லை. அது மட்டுமல்ல, சரணன் மறை மரமானிலை நிலைநாளினை வழிவாம். அப்போ இந்த சரணாகதி அப்படின்னு சொல்றதான ஒரு உபாய அனுஷ்டானம் இருக்கு, அந்த அனுஷ்டானத்தை செல்ல தெளிவாக இந்த திருவாய் மொழி மற்றும் நான்கு வேதங்களினுடைய உட்கருத்தை நமக்கு மிக விசதமாக விளக்கமாக ஸ்பஷ்டமாக காட்டுறது இந்த பாதுகாசிரதான சுவாமி தேசிகன் பண்ணதான. அதனால அப்படி அந்த விஷயங்களை நான்கு வேதங்களிலிருந்தும் நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சங்களிலிருந்தும் நமக்கு தெரியாததான அற்புத கருத்துக்களை ஸ்லோக ரூபத்திலே தன்னுடையதான அந்த பாதுகாசிரத்திலே வைத்து நமக்கெல்லாம் காட்டுவதாக அந்த சுவாமி தேசிகனுடைய தாளினை பணிவாம். அவருடைய திருவடி தாமரைகளை நாம் பணிவோ சேவிப்போம் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த இதை சொல்றார். இந்த பாதுகா சகசிரங்கிறது பேரு அடியல் அப்படின்னு மனசில் பட்டதே சில விஷயங்களை சொன்னேன். இது ஏதோ ஒரு கால் பர்சன்டோ அரை பர்சன்டோ தான் இருக்கும் இந்த பாதிகளுடைய பெருமைகளை நாம் முக்கியமாக பார்க்கும்போது. இதுவே நமக்கு இவ்வளவு அற்புதமாக தெரியுதுன்னா இதனுடைய முழு பெருமையையும் இப்போ எம்பெருமான் இத்தகையவன் யாரால சொல்ல முடியுமா? அதனாலதான் வேதமா இருக்கட்டும் இல்ல ஆழ்வாருடைய பிரபந்தங்களா இருக்கட்டும் எம்பெருமான் இத்தகையவன் அல்லன்னு சொல்லிட்டு போகுமே தவிர எம்பெருமான் இத்தகையவன் ஒரு காலம் இல்லாது. அப்படியே எம்பெருமானை உதாரணங்களாலேயோ இல்ல ஒரு பிரமாணங்கள் இதனால் காட்டும் போது கூட பார்த்தேன்னா அத நம்மளால மனசுல ஊகிச்சுக்க முடியுமே தவிர அத பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ எம்பெருமான் எப்படிப்பட்டவன் ஐயா சொல்ல அக்காரக்கனி. இப்போ அக்காரக்கனின்னு சக்கரை பழம், இந்த சக்கரை பழம் இங்கேயா பார்த்துருக்குமானம்மா? அதாவது சர்க்கரையை கொண்டு நிலத்துல ஊழி தூங்கிடுறது, இல்லைன்னா அந்த சர்க்கரை செடி முளைக்கும்.
அந்த சக்கரை செடி முளைச்சு அது நன்னா வளர்ந்து பூ பூக்கும், கை காய்க்கும். அப்புறம் அது அது சக்கரை பழமாகும். அந்த சோழிஞரில் இருக்கிற நரசிம்மன் எப்படிப்பட்டவன்னா, இந்த சக்கரை கனின்னு அக்கார கனின்னு அல்ல. இப்போ எம்பெருமான் மிக விழிப்பானவன்ங்கிறத நமக்கு உணர்த்தும் முகமாக அத லோகத்திலே இல்லாததான ஒரு பொருளை உதாரணமாக காட்டி அதை நமக்கு ஆய்வார் அருளி செய்திருக்கார். அக்கார கனின்னு அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகன் இந்த நாலாயிரம் தீய பிரபந்தம் மற்றும் நான்கு வேதங்களினுடைய இப்படி சொல்லப்பட்டதான கருத்துக்களை எல்லாம் ஒரு சேர திரட்டி நாம் ஒரே கிரந்தத்திலே அனுபவிக்கும் முகமாக இந்த பாதுகாசல சந்திரதான ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு நாம பேசிக்கணும். அதுவும் சுவாமி தேசிகன் இந்த பண்ணினத்துக்கு காரணம் என்னங்கிறதையும் பார்ப்போம் இல்லையா. அவருக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய சங்கல்பம் அந்த போட்டிக்கு அழைத்தவருடைய போட்டியை ஏற்றுகிட்டு ஒரே ஞாபகத்திலே இதை பண்ணார்னா நம் சுவாமி தேசிகனுடைய மேதா விலாசத்தையும் அவர் இந்த ஸ்லோகங்களை யமனம் பண்றதனுடைய ஒரு விதத்தையும் எவ்வளவு சொன்னாலும் போராது. இந்த பாதுகா சரீரத்தை சேவிக்கிறதுக்கே எவ்வளவு வேகமா சேவிச்சாலும் நாலரை அஞ்சு மணி நேரம் ஆகுது. ஆனா மூணே மணி நேரத்துல ஒரு யாமத்துல இத்தனையும் சுவாமி தேசிகன் இயற்றி இருக்காருன்னா புதுசா புக்ல இருக்கிறத பாட்டு பிடிக்கிறதுக்கே நமக்கு அவ்வளவு நாளியா இருக்கு. அவ்வளவு பண்றாருன்னா அந்த சுவாமி தேசிகன் சாமானியத்தை தவறான மகதாச்சாரியன் இல்லையா. அதனாலதான் அது சாட்சாத் சீனிவாசனே திருமலை சீனிவாசனே சுவாமி தேசிகன் அவதாரமா இருக்க அப்படின்றதுக்கு வேற எங்கேயும் சான்றை தேடி நாம் போக வேண்டியதில்லை. இந்த பாதுகா சகசிரங்கிறதான ஒரு கிரந்தத்தை பார்த்தாலே இவர் மனுஷர் இல்லை, நம்மை போன்ற மனிதன் அல்ல, அவர் சாட்சாத் பகவானே அப்படிங்கிறது ரொம்ப திருடமா ரொம்ப திண்ணமா நமக்கு கட்டாயம் தெரியும். அதனால அவர் செய்ததான இயற்றியதான பாதுகா சகசிரம் பிரதான கிரந்தத்தை இனிவரும் நாட்களிலே அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அனுபவிக்கிறதுங்கிறது அது இந்த கால விளம்பரத்தை உத்தேசித்து பண்றது சாத்தியமா எனக்கு தெரியல. அதனால அந்த ரசபுஷ்டி அதுல இருக்கிற கருத்துக்களினுடைய ஆழம் இப்படிப்பட்ட முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை அடியனுடைய மந்த நதிக்கு எட்டியவர்களே ஏதோ வியாக்கியானத்தை பண்ணி இதை இனிவரும் நாட்கள் அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அவதாரிகா ரூபமான இந்த இதை போட கவிதார்கிசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.